வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், சாண்டி கேண்டி கிச்சனுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸ்க்கு பதிலாக மினி டிஃபன் சாப்பிட்ற பழக்கம் நிறைய பேர் வீட்டில் இருக்குது. இந்த மினி டிஃபனுக்கு நல்லா கண்ணாடி மாதிரி மொறு மொறுன்னு கோதுமை தோசை எப்படி பண்ணுறது? இதுக்கு தேவையான பொருள் 3 கப் கோதுமை மாவு 100 ml கப்பால் எடுத்திருக்கேன், 1 கப் ரவா, 1 கப் பச்சரிசி மாவு, 1 டேபிள்ஸ்பூன் மிளகு, 1 டேபிள்ஸ்பூன் சீரகத்தை கொர கொரன்னு அரைச்சி எடுத்திருக்கேன், 1 கைப்பிடி பொடியாக நறுக்கின கொத்தமல்லி தழை, 1 கேரட் பொடியாக துருவினது, 3 பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கினது, 2 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கினது, 1 துண்டு இஞ்சி பொடியாக நறுக்கிக்கலாம் அல்லது துருவி வச்சுக்கலாம், 1 கொத்து கருவேப்பிலை பொடியாக நறுக்கினது. இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து பிசறி வச்சுக்கணும். ஒரு பாத்திரத்தில் 3 கப் கோதுமை மாவு சேர்த்து ஒரு கப் பச்சரிசி மாவு, 1 கப் ரவா சேர்த்து, இடித்த மிளகு சீரக பொடியும் சேர்த்து, 1 கைப்பிடி பொடியாக நறுக்கின கொத்தமல்லி, தேவையான அளவு உப்பு சேர்த்து, 100 ml கப்பால், அதாவது எந்த கப்பில் கோதுமை மாவு எடுக்கிறோமோ அதே கப்பால் 10 to 12 கப் தண்ணி எடுத்துக்கணும். இதில் மொதல் கொஞ்சம் தண்ணியை விட்டு கட்டி இல்லாமல் கையை வச்சு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். அடுத்து கொஞ்சம் தண்ணி விட்டு திரும்பவும் பிசைஞ்சுக்கணும். இந்த அளவு வந்ததுக்கப்புறம் மீதி உள்ள தண்ணியும் அதிலே விட்டு அரை மணி நேரம் கழித்து ஊற்றணும். உடனே ஊற்றினாலும் தோசை நல்லா வரும். இந்த அளவு தண்ணியாக இருக்கணும் மாவு. இந்த மாதிரி டம்ளர்லேயும் இந்த மாவை எடுத்து ஊற்றலாம். ஆனால் டம்ளர் ரொம்ப ஆழமாக இருக்கக்கூடாது, இந்த அளவு சின்னதாக இருக்கணும். இந்த மாதிரி டவராலையும் இந்த மாவை எடுத்து ஊற்றலாம். நான் இன்றைக்கி பெரிய குழிக்கரண்டி இந்த மாதிரி எடுத்திருக்கேன். அரை மணி நேரம் கழித்து மாவை நல்லா கலரி விடணும். இந்த அடியில் ரவா போய் தங்கியிருக்கு பாருங்கள், நல்லா கலரி விடணும். இப்போ ஊற்றுறப்ப என்னென்னா, இந்த மாதிரி கலக்கி மாவை கரண்டியில் எடுத்து டக்குன்னு ஊற்றிடணும். இல்லை 5-6 செகண்ட் விட்டாலே பார்த்தீங்கன்னா ரவா இந்த மாதிரி அடியில் தங்கிடும். அதனால் நல்லா கலந்து விட்டு கரண்டியில் எடுத்து உடனே ஊற்றிடணும். இப்போ கல்லில் எண்ணெய் தடவி கல் நல்லா சூடாக இருக்கணும். இந்த தண்ணி தெளித்தா இந்த அளவு சூடு இருக்கணும். இப்போ நம்ம நறுக்கி வச்ச வெங்காயம் கேரட் எல்லாத்தையும் இதில் தூவி மாவை நல்லா கலந்து எடுத்த உடனே தோசைக்கல்லில் இந்த மாதிரி ஊற்றிடணும். டம்ளர் டவரா விட இந்த கரண்டி ஊத்துறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் எனக்கு. அவ்வளோதான். ஒரு டீஸ்பூன் நல்லெண்ணெய் விடணும். இந்த தோசைக்கு நல்லெண்ணெய் விட்டிங்கன்னா உங்களுக்கு எடுக்கிறப்ப உடையாம கொள்ளாம நல்லா வரும். 1 நிமிஷத்துலேயே இந்த தோசை ஓரளவு ப்ரௌன் ஆகிடும், ஏன்னா மெலீஸா இருக்குல்ல. இப்போ நிதானமா திருப்பி போட்டு இப்போ அடுப்பை லோ ஃப்ளேம்ல வச்சிடணும். ஊத்துறப்போ ஹை ஃப்ளேம்ல இருக்கணும். திருப்பி போட்டதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சு 1 நிமிஷம் கழித்து திருப்பி எடுத்துடலாம். திரும்ப சொல்கிறேன், கல் நல்லா சூடாக இருந்ததும் இந்த வெங்காயம் கேரட்டை அதில் தூவி மாவை கலந்து உடனே ஊற்றிடணும். அதில் கரண்டியில் நீங்கள் 5-6 செகண்ட் வச்சாலே ரவா அடியில் போய் தங்கிடுறதுனால தோசை அந்த டெக்ஸ்சர் உங்களுக்கு கரெக்டாக கிடைக்காது. இந்த தோசைக்கு நல்லெண்ணெய் விட்டால் தான் தோசைக்கல்ல ஒட்டாமல் அழகாக உங்களுக்கு வரும், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஈவினிங் டைமில் இந்த தோசை கூடவே கொத்தமல்லி சட்னி வச்சு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ அருமையாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய ஸ்பெஷல் ரெசிபீஸ் தெரிஞ்சுக்க சாண்டி கேண்டி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.